ஹலோ வணக்கம் ஃபிலிம் ரிவ்யூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம், எந்த அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவிஸை பற்றி இல்லைங்க. பிகாஸ் நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம், கொஞ்சம் ஜென்ரலாக கூட இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம சென்னையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு வர்றதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனிசிபல் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஓல்ட் ஏஜ் பீப்புள் எல்லாருக்குமே பஸ்ஸில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாங்க சொல்லிட்டு வராங்க. எஸ்ங்க, ஃபஸ்ட்டு வந்து லேடிஸ்க்கு ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி இப்போ ஓல்ட் ஏஜ் பீப்புள், அதாவது 60 வயசு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே போகலாம். இதை வச்சுட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட கமெண்ட் பண்ணலாம், டேக் பண்ணலாம், டே உனக்கு தான் 60 வயசு ஆயிடுச்சுல உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நிஜமாக 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு பஸ் ட்ராவல் இனிமேல் ஃப்ரீ அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்துங்க. பிகாஸ் நம்மளோட பாட்டியாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், யாருக்குமே சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். சில பேர் அவ்வளோ வயசானால் கூட ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்தால் அவங்களுக்கும் நீங்கள் இதை சொல்லலாங்க. இது January 21 இதுக்கெல்லாம் இஷ்யூ பண்ணுற அந்த விஷயங்கள் ஆரம்பிக்குதுங்க. January 21 31st வரைக்கும் எல்லாம் பஸ் டிப்போட்ஸ்லையும் சரி, ஒர்க் ஷாப்ஸ்லையும் சரி, நிறைய விஷயங்கள் அவங்க இஷ்யூ பண்ணிட்டு வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ January 21 January 31 அதாவது 2023 நிறைய விஷயங்கள் இஷ்யூ பண்ணுறாங்கங்க. அண்ட் அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு 10 டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃப்ரீ பஸ் பாஸ் ஒன்று பார்த்தீங்களா, அதுவும் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஐடி வச்சுருக்கிறவங்க ரெனியூவல் பண்ணுறதுக்கும் அதுவும் இஷ்யூ பண்ணிட்டு தான் வராங்க. புதுசாக வந்த ஆளுங்களுக்கு புதுசாக பஸ் பாஸ் எடுக்கணும் அப்படின்னா அது எல்லாமே காலையில் 8:00 to 7:30 நடந்துட்டு வருது. அண்ட் சிட்டியில் இருக்கிற எல்லா பஸ் டிப்போட்ஸும் ஒர்க் ஷாப்ஸ்லையும் நீங்கள் போய் பார்க்கலாம். உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பஸ் டிப்போட்டை நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் வீட்டில் இருந்தே பண்ணுறவங்களுக்கும் சரி, இது ஆன்லைன்லேயே அவங்க நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க, நிறைய வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குங்க. அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அழகாக புரியும் எப்படி எப்படி அப்ளை பண்ணணும், எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது. இந்த ஃப்ரீ பஸ் பாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு மெயினாக ஐடி ப்ரூஃப் இருக்கணுங்க, அவங்களோட ரேஷன் கார்டு இல்லைனா ஆதார் கார்டு இது எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அதை வச்சு தான் அவங்களுக்கு அந்த ஃப்ரீ பஸ் பாஸ் எலிஜிபிள் ஆகுங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். ப்ளஸ் இது வெறும் சென்னைக்குள்ளே மட்டும்தான், வெளியூருக்கு ட்ராவல் பண்ண முடியாது. சென்னையில் இருக்கிற எந்த ஏரியாவுக்கு வேணால் ஃப்ரீயாக போகலாமே தவிர வெளியே இருக்கிறது போக முடியாது. இது உங்கள் பாட்டிக்கு தாத்தாக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்டருக்கு நீங்கள் தெளிவாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். அண்ட் இன்னொன்று என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 2 இது ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபீஷியல் ஆகிடுங்க. இப்போ கூட அஃபீஷியல் தான், பட் இந்த இஷ்யூ எல்லாமே முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா February 2 இருக்கும். இதே மாதிரி தகவலுக்கு ஃபிலிம் டுடேவை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.